फ्रेंड्स वेलकम टू माय चैनल श्रीराम टेलरिंग நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன தெரியுமாங்க பார்க்க போறோம் ப்лауஸ் தான் ப்лауஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம் எப்பவும் நம்ம தைக்கிற மாதிரி இல்லங்க இது கொஞ்சம் வித்தியாசமா சூப்பரா தைக்க போறோம் அதை எவ்வளவு அழகா உங்களுக்கு சொல்லி தர போறேங்கறதை இப்ப இந்த வீடியோல பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ல இருந்து ஆரம்பிச்சிங்க கடைசி ফুল ஜாயின்ட் வரைக்கும் லேஸா கூட தும்பு தெரியாது அந்த தும்பு தெரியாம பாக்கே ப்лауஸ் ஃப்ரண்ட் பக்கம் பார்க்குற மாதிரியே பேக் சைடு இருக்கும் சூப்பரா இருக்கும் அது எவ்வளவு அழகா ஈஸியா தைக்கலாம்ங்கறத தான் உங்களுக்கு இப்ப இந்த வீடியோல சொல்லி தர போறேன் சரி வீடியோக்குள்ள போலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க விடிந்த பின் இருள் இருக்காது துணிந்த பின் பயம் பயமே இருக்காதுங்க உண்மையிலே தான் நம்ம வந்து எதுக்குனால துணிஞ்சிட்டோம்னாலே அதுக்கு பயமே இருக்காது நம்ம ப்лауஸ் ஃபர்ஸ்ட் தைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம துணிஞ்சி தச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்களே பயமே இருக்காது உண்மைதான் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் எவ்வளவு அழகா சூப்பரா இந்த ப்лауஸ் स्टिचिंग பண்ணுறணும்ங்கறத இப்போ இந்த வீடியோல போய் பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இப்போ பாருங்க வெட்டின ப்лауஸ் எடுத்து வச்சிருக்கேன் இத தான் நம்ம சைடு தும்பு கை தும்பு பட்டி தும்பு எதுவுமே இல்லாம இத சூப்பரா தைக்க போறோம் அதை எப்படி தைக்க போறோம்ங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரி தைக்க ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் इप्पो फ्रंट पीस नम्म लेसा वेटी विट्टुक्कलाम नडु पीस वेट्टियाच्चु इप्पो नम्म इंद कळुत्तु राउंड साइड मट्टुम अडिप्पोम इद मट्टुम अडिच्चुक्कलाम फर्स्ट इद मट्टुम अडिच्चुक्कलाम फर्स्ट இப்போ நம்ம இதல அடிச்சு விட்டாச்சு இத நம்ம வெட்டி விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பீஸ்லயும் நம்ம கழுத்து மட்டும் இருக்கு பாருங்க இந்த கழுத்து மட்டும் இப்போ நம்ம அடிப்போம் இப்போ நான் ரெண்டு பீஸ ரெண்டு பீஸ்லயும் இங்க பாருங்க கழுத்து மட்டும் அடிச்சிருக்கேன் திருப்பல திருப்பி பதிப்படி அடிக்கல பதிப்படி அடிக்காம தான் வச்சிருக்கேன் ரெண்டு பீஸையுமே வச்சிருக்கேன் சைடு பீஸ ஃபுல்லா தட்டி விட்டாச்சு இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம் பேக் பீஸ்லயே அதே மாதிரி தான் இத மட்டும் நம்ம அடிச்சுக்கலாம் இங்க பாருங்க நேரே வச்சிட்டேன் இதல மட்டும் தான் இப்ப அடிக்க போறேன் அடிச்சாச்சு இப்போ இத நம்ம வெட்டி விட்டுக்கலாம் வெட்டி சைடு ஃபுல்லா நம்ம தட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரியே கழுத்துல மட்டும் தான் அடிச்சிருக்கேன் திருப்பல திருப்பி படிபடி எதுவுமே அடிக்கல நான் தெரிது பாருங்க இப்போ இத என்ன பண்ணனும்னா இத இப்படி வச்சிக்கணும் பாத்துக்கறேன் இப்படி விரிச்சு வெச்சுக்கங்க விரிச்சு வெச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ் தச்சோம்லையா அதையும் இப்படி வெச்சி நம்ம எப்பவும் ஒரு அரை இன்ஜில் அடிப்போம்ல அந்த மாதிரி அடிங்க அடிச்சாச்சு இன்னொரு அடி அடிச்சுக்கலாம் அடிச்சாச்சு
இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து அடிச்ச பிறகு பாத்தீங்கனா இப்படி எடுத்தாச்சு கி இப்படி எடுத்துட்டாக்கி இங்க இருந்து சைடு தும்பு எதுவுமே இருக்காது பாக்க எப்படி இருக்கும் இங்க இருந்து இப்போ இந்த பக்கம் நமக்கு தும்பே இல்லாம சூப்பரா இருக்கு இப்போ இதுல மட்டும் நம்ம படிபடி அடிச்சுக்கலாம் எப்பவும் மாதிரி இப்போ இந்த பக்கம் அப்படி கழுத்தை ரவுண்ட் பண்ணி அடிச்சிரலாம் இப்போ இந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஷோல்டர் இருக்குலையா அதை எப்படி ஜாயின் பண்ணனும் சொல்லி தரேன் இப்போ அப்படினாக்கி மொத்தமா அடிச்சிரலாம் பாத்தீங்களா ஷோல்டர் நேரே வச்சிருக்கேன் இப்படி இப்படி வச்சி இப்போ இதலயே ரெண்டு அடி அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம இப்படி இப்படி இருக்க பக்கத்தை இப்படி திருப்பி வச்சி இந்த ஓரத்துல இருந்து படிபடி அடிக்கலாம் இங்க இருந்து இந்த ஓரத்துல இருந்து அப்படி சுத்தி வந்து இந்த ஃபர்ஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம இங்க பாருங்க இது வரைக்கும் நம்ம ஒரு அடி அடிச்சு விட்டுக்கலாம் எப்படி அடிக்கணும்னு பாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் அடிச்சு விட்டுட்டேன் அடிச்சு விட்ட பிறகு கொஞ்சம் நல்லா நீட்னஸா இருக்கு இப்போ இந்த பக்கம் நம்ம தட்டி விட்டுர்க்க பக்கம் ஃபுல்லா சுத்தி ஒரு அடி அடிச்சு விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் அடிச்சு விட்டுருவோமா இப்போ நம்ம இந்த பக்கமும் அடிச்சாச்சு இந்த பக்கமும் அடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம எப்பவும் போல நார்மலா டாட் தான் குறிக்க போறோம் நேருக்கு பாருங்க ஃப்ரண்ட் பீஸ் இந்த ஃப்ரண்ட் பீஸ்ல எப்படி டாட் குறிக்கலாம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நேருக்கு பாருங்க இங்க இருந்து ஒரு 3 இன்ஜுக்கு மார்க் பண்ணிக்கலாம் 3 இன்ஜுக்கு மார்க் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் ஒரு 2.5 இன்ஜி மார்க் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் ஒரு 2.5 இன்ஜி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு 1.5 இன்ஜி வித்தியாசம் எடுத்துக்கங்க போட்டாச்சா இது இந்த கோடுங்க வரைக்கும் நீட்டி விட்டுக்கங்க இதே இதே சென்டர் பண்ணீங்கன்னா இதுல நடு சென்டர் கிடைக்கும் இந்த கோடு இந்த கோடும் இதுல ஒரு டாட் பிடிச்சுக்கலாம் மறுபடியும் இந்த பக்கத்துல ஒரு டாட் குறிச்சுக்கலாம் ஒரு 1.5 இன்ஜி வித்தியாசத்துல இப்படி ஒரு கோடு இப்போ இந்த மூணு டாட்டையும் நம்ம பிடிச்சுக்கலாம் இந்த பக்கமும் சேர்த்து பிடிச்சுக்கலாம் டாட் பிடிப்போமா இப்போ நான் டாட் வந்து உங்கள்ட்ட குறிச்சு காட்டின மாதிரி தச்சிட்டேன் டாட் தச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பட்டி வைக்க போகிறோம் பட்டி வைக்க போகிறத பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கத்தை இதில் தான் நம்மளுக்கு வரப்போகுது அதனால் இப்படி வச்சு இப்படி தைச்சாலே போதும் இந்த பக்கம் வந்துடும் அதனால் இதை மேல் பக்கமாக வச்சுருக்கேன் இந்த ரெண்டு துணியையும் கீழ் பக்கமாக வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம எப்பவும் நார்மலாக அடிக்கிற மாதிரி பட்டிக்கு அடிச்சிடலாம் நான் அந்த சட்டை பிட்டு துணியை கூடுதல் கொஞ்சம் தான் வச்சு வெட்டியிருக்கேன் மடித்து தைக்கிறதுக்காக கரெக்ட் அளவு வெட்டலை லைனிங் துணியை மட்டும்தான் கரெக்டாக வெட்டியிருக்கேன் இதே இப்போ நம்ம ஒரு அடி அடிச்சு விட்டுக்கலாம் கூட ஒரு அடி அடிச்சுக்கலாம் கூட ஒரு அடி அடிச்சாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ முன் பக்கம் இப்படி இருக்கு பின் பக்கத்தை எடுத்து போடுவோம் இதுல இருந்து எக்ஸ்ட்ரா தானே இருக்கு நம்ம லைனிங் துணி தான் சரியான அளவுங்க ஆனா அதை விட நான் கூடுதல் தான் வெட்டியிருக்கேன் வெட்டியாச்சு இப்போ இந்த கூடுதல் இருக்க துணியை மட்டும் குட்டியோண்டு நாம் அடிச்சு இங்க வரைக்கும் அடிக்க போறேன் அடிச்சுட்டு பாப்போம் எப்படி இருக்குது
தச்சாச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா நீட்டா இருக்கா இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கி டைரக்ட் பாருங்க இப்போ ப்ளௌஸ் எடுத்து வச்சிக்கிட்டு நேரே இந்த பக்கத்தை பார்க்கறோம் ஆம் கோல் பக்கம் ஆம்கோல் பக்கம் பார்த்து ரெண்டு பக்கத்தை சேர்த்து வச்சு பாக்கோம் பார்த்த பிறகு இவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா இந்த அளவுக்கு நம்ம மடிச்சு தைக்க வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு மடக்கு அப்புறம் இந்த கோடு வரைக்கும் ஒரு மடக்கு இதே மாதிரி அந்த பக்கமும் குறிப்போம் டார்க் பாருங்க இவ்வளவு துணி வித்தியாசத்துல இருக்கா இப்போ இந்த அளவுக்கு நம்ம மடிச்சு தைக்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த கோடு அளவுக்கு ஒரு மடக்கு அதுக்கு அப்புறம் இன்னொரு மடக்கு மடிச்சு தச்சிரலாமா ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு மடக்கு மடக்கிக்கலாம் தச்சிருவோம் இப்போ இத மடக்கியாச்சு ஒரு அடி அடிப்போம் இன்னொரு மடக்கு மடக்கி அடிச்சுக்கலாம் தச்சாச்சு இப்போ இந்த ஷோல்டர கனெக்ட் பண்ணுங்க சோல்டர கனெக்ட் பண்ணி இப்படி மடக்கி பாத்தீங்கன்னா இதுல அரை இன்ச் அகலம் 4 இன்ச் நீளம் டாட் வந்து பிடிக்கணும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க அரை இன்ச் அகலம் 4 இன்ச் நீளம் இதே மாதிரி அந்த சைடும் டாட் அடிச்சிரோம் 2 அடி அடிக்கணும் இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம இன்னொரு தடவை அடிச்சிரலாமா இங்க பாருங்க பின் பக்கம் பார்க்க எப்படி இருக்கும் இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அடிச்சுக்கலாம் சென்டர கனெக்ட் பண்ணி அரை இன்ச் அகலம் 4 இன்ச் நீளம் இப்போ இத நம்ம டாட்லாம் பிடிச்சாச்சு பேக் சைஸ்ல இங்க இருங்க நம்ம ரெண்டு டாட் பிடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கி ஃப்ரண்ட் பீஸ்ல ஓபன் பீஸ் வைப்போம் இதுல இந்த பக்கத்துல இப்போ மேலே வச்சு இது உள் பக்கமாக திருப்ப போகிறோம் இது வந்து இடது பக்கம் ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு மடக்கி இதில் வச்சு மேலே வச்சு ஒரு அடி அடிச்சிடலாமா இப்போ இதுக்கு மேலே ஒரு படிப்படி எடுத்துக்கலாம் அப்படியே நூலை கூட வெட்டி விட தேவையில்லை அப்படியே திருப்பி வச்சு ஒரு அடி அடிச்சிடலாம் இனிமே நம்ம வி அடிக்கிற பக்கம் தைக்க ஆரம்பிக்கலாம் இங்க பாருங்க இது ஒரு மடக்கு மடக்கிக்கிட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் அடிச்சாச்சு
இதுக்கு மேல ஒரு படிப்படி அடிச்சுக்கலாம். அடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கத்தை இங்க இருங்க, இது ஒரு மடக்கு, இன்னொரு மடக்கு இந்த தையலுக்கு மேலே வச்சு அடிச்சுக்கலாமா? இப்படி வச்சு அடிச்சிடலாம். இது வந்து பழகிறவங்களா இருந்தா இப்படி வச்சு அடிச்சிடலாம். இதை இது நல்லா தைக்கிறவங்களா இருந்தா இதுலயே நம்ம சேர்த்தால வி போட்டு விட்டுறலாம். இங்க பாருங்க, இதை இதை மடக்கி வச்சு சென்டர்ல ஒரு புள்ளி, பிறகு இதை இதை மடக்கி வச்சு இந்த சென்டர்ல ஒரு புள்ளி, அதுக்கப்புறம் இதை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ளது அப்படியே அச்சு விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வி அடிச்சிடலாம் சேர்ந்தால. இப்போ இதில் நாலாவது வி அடிக்கும். இதில் அப்படியே தொடர்ந்து இன்னொரு அடியும் அடிச்சுக்கலாம். இன்னொரு தடவை இதுக்கு மேலே அடிச்சுக்கலாம். நல்லா ஒன்று போல வச்சு அடிச்சு விட்டுடலாம். இப்போ இதில் இன்னொரு அடி அடிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம நார்மல் கையை எப்படி லைனிங் ப்ளவுஸில் அடித்து திருப்புவோமோ அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் நம்ம சென்டரை குறிப்போம் இல்லையா, அதே மாதிரி குறித்து வச்சுக்கிடுவோம். குறித்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், நல்ல பக்கத்தில் நல்லா கவனமாக பாருங்கள். எப்போதும் நம்ம ப்ளவுஸ் கையை வந்து இப்படி தான் வச்சு தச்சு இப்படி திருப்புவோம், கரெக்டாக வந்துடும். ஆனால் இது வந்து நம்ம தும்பு இல்லாமல் தைக்கிறதுனால இதை இப்படி சென்டரை வச்சுக்கிட்டு இப்படி வச்சு இந்த ஒட்டிலே தச்சு விடுறோம். இந்த ஒட்டிலே நம்ம தச்சு விட்டுறலாமா? கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும், கீழே துணி எதுவும் பிடிச்சிடக்கூடாது, கவனமாக தைக்கணும். இதே பக்கம் அப்படியே திருப்பி இன்னொரு அடி எடுத்துடலாம். நூலு தும்பா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வெட்டி விட்டுக்கலாம். சொல்ற தச்சு அந்த தும்பை வெட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் அப்படியே தொடர்ந்து கையை எடுக்காம நம்ம தச்சுக்கிட்டு வரோம். தச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம தச்சதுக்கு அப்புறம் இப்போ நல்ல பக்கமா இருக்கு பாருங்க தையல். இதை இப்போ என்ன பண்ண போறோம்னா, அப்படியே திருப்பி வச்சு இந்த உள் பக்கமா இங்க ஒரு கால் இன்ச்சு தள்ளி இப்போ நம்ம இதில் அடிக்க போறோம். நல்லா கவனமாக பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம தச்சு முடிச்சுட்டோம், தும்பு இந்த பக்கம் இருக்கு. இதை வந்து இப்படியே திருப்பி இந்த பக்கமாக ஒரு கால் இன்ச்சு கேப்பில், எப்பவும் நம்ம அடிப்போம் தெரியுமா, அதே மாதிரி கால் இன்ச்சு கேப்பில் அப்படியே தொடர்ந்து இந்த பக்கத்துலேருந்து இங்கே வரைக்கும் இந்த ஓரத்து வரைக்கும் நம்ம இப்போ அடித்து விட்டுறலாம். அடித்து விட்ட பிறகு பாருங்கள், இப்படி திருப்பி பார்க்கும்போது தும்பு இருக்காது. அடிப்போமா? தைக்க ஆரம்பிக்கேன் பாருங்கள், ரெண்டே ஒன்றா வச்சுருக்கேன். புரியல?
அப்படியே தொடர்ந்து நம்ம அடிச்சு விட்டுக்கிட்டே வர வேண்டியதாம். தச்சு முடிச்ச பிறகு பாருங்க தெரியும் உங்களுக்கு, காட்டுதேன் எப்படி இருக்குண்டு. இந்த கை ஜாயிண்டை மட்டும்தான் கொஞ்சம் தெளிவாக பார்த்து அடிக்கணும், மற்றது எல்லாம் கூட ஈஸி. ஏன்னா இதில் கீழோடு உள்ள துணி பிடிக்குதா என்னங்க நம்மளுக்கு தெரியாதுங்கிறங்க. இப்போ எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா, நீட்டாக நம்ம எப்போதும் ப்ளவுஸில் கை ஜாயின் பண்ண மாதிரி நீட்டாக வருது. கீழே உள்ள துணியை மேலே உள்ள துணியை ஒன்று போல் எடுத்து விட்டு நீவி விட்டுட்டு அடிக்க ஆரம்பிக்கணும். பையா பொறுமையா எடுத்து விட்டு அடிக்க ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரியே தச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க, தெரியுதா? எப்பவும் நம்ம அரை காலி இஞ்சிக்கு தும்பு பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சிருக்கேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது, தும்பே இல்லை. இந்த பக்கமும் பாருங்கள், நல்ல பக்கத்தை பாருங்கள். இந்த பக்கமும் நம்மளுக்கு நல்லா நீட்டாக தான் வந்திருக்கு. இதே மாதிரி அந்த கையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ நம்ம இப்படி நேர் பக்கமாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அடி அடித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சாதாரணமாக நல்ல பக்கத்தில் தான் அடிக்கேன். இதேமாரி அந்த சைடு அடித்து விட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், நல்ல பக்கத்தில் வச்சு அடிச்சிருக்கேன் கை ஜாயிண்டை. இனிமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்போ கெட்ட பக்கமாக திருப்பி போட்டிருக்கேன். கெட்ட பக்கமாக போட்டப்புறம் இப்போ நம்ம ஃபுல் ஜாயிண்ட்டு போடலாம். ஃபுல் ஜாயிண்டில் நல்லா கவனமாக பாருங்கள், அளவு சட்டை வச்சு இப்போ நான் ஃபுல் ஜாயிண்ட் போடுறேன். கரெக்டாக 25 ரூபா இருக்குது. நம்ம இப்போ ப்ளவுஸில் பார்ப்போம் எவ்வளோ இருக்குண்டு. 27 இருக்கு, 27 இருக்கு நம்மளுக்கு. அப்போ 2 இன்ச்சு கூடுதல் இருக்கா, அப்போ இதில் 1 இன்ச்சு இதில் 1 இன்ச்சு குறைச்சிக்கலாம். நம்ம இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டோம். இப்போ கீழே உள்ள அளவு ப்ளவுஸில், அளவு ப்ளவுஸில் இங்கே பாருங்கள் கரெக்டாக 18 இருக்குது. அப்போ நம்ம இதில் பார்ப்போம், 22 இருக்குது, 18 ஆனால் 22 இருக்குது. 4 இன்ச்சு கூடுதல் இருக்குது. அப்போ இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 இன்ச்சு குறைச்சிடுவோம். குறைச்சாச்சு. இப்போ கை அளவை பார்ப்போம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இதாக இருக்கா கையளவு பார்ப்போம். கையளவு கரெக்டாக 7 இன்ச்சு இருக்குது, 7 இன்ச்சு இருக்குது. அந்த 7 இங்கே குறிச்சிக்கலாம். இந்த குறிக்கும் பாருங்கள், ஒன்று போல் வச்சு 7 இன்ச்சில் மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கலாம். இதில் குறிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கொக்கி வைக்கிற பக்கம். இதை அப்படி ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. கொக்கி வைக்கிற பக்கத்தை நம்ம ப்ளவுஸ்லாம் எடுத்துக்கலாம்.
இங்க பாருங்க இதுல வச்சி காட்டுறேன் பாருங்க ஜாயின்ட் இதுல இருக்கு இப்போ இது இதுல இருக்கு அப்போ இதுல நம்ம மார்க்கிங் பண்ணிருக்கோம் நம்ம அப்ல குடிச்சது இது ரெண்டுக்கு சென்டர்ல அப்போ நம்ம இத வந்து இந்த கோட வந்து எப்படி இழுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நடு கொடுத்து இழுத்துடலாம் இப்போ இந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி மூணு அடி அடிச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் இது வந்து வி அடிக்கிற பக்கம் ஒன்னு போல எடுத்து வச்சிருக்கேன் அளவு ப்ளவுஸ்லயும் வி அடிக்கிற பக்கத்தை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாருங்க இதுல இருக்கு ஜாயின்ட கரெக்ட்டா குடிச்சிருக்கேன் இதுல இருக்கு நம்ம குறிச்சது வந்து இங்க இருக்கு ரெண்டுக்கு சென்டர் வச்சி இப்போ மேல இருந்து கீழ வரைக்கி அடிச்சு விட்டுறலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மூணு அடி அடிச்சு விட்டுறலாமா இங்க பாருங்க நான் இப்போ சட்டை தச்சி முடிச்சாச்சு இப்போ சைடு வரைக்கு நமக்கு எதுவுமே இல்ல பாருங்க எந்த தும்புமே இல்ல நமக்கு ரொம்ப சூப்பரா சைடு ஜாயின்ட் கை ஜாயின்ட் பாருங்க எப்படி இருக்குண்டு கை ஜாயின்ட் எப்படி இருக்கா பாருங்க பட்டி சைடு பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க நம்ம ப்ளவுஸ்ல எந்த பக்கமுமே தும்பு தும்பு சிலம்பல் எதுவுமே இல்ல ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க இப்படி தான் தைக்கணும்ங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்புல்லா தான் இருக்கும் ஓவர்லாக்கிங் கூட நம்ம அடிக்க தேவையில்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இப்போ வெளி பக்கம் பாருங்க நம்ம தச்ச ப்ளவுஸ வெளி பக்கமும் நமக்கு தும்பே இல்ல எப்படி இருக்கு ப்ளவுஸ் ரொம்ப அழகா இருக்கா சரிங்க இப்போ நம்ம சட்டையே தச்சப்புற ஃபுல் ஜாயின்ட் கரெக்ட்டா அளந்து பார்க்கல பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ அளந்து பார்த்தாச்சு எப்படி இருக்கு ஒன்னு போல இருக்கா நம்ம தச்ச சட்டை கரெக்ட் அவ்வளவுதான் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா தான இருந்தது கண்டிப்பா யூஸ்புல்லா தாங்க இருக்கும் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் டாடா பை